இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படத்தில் இந்த மேக்னெட் ரூம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது 2022 தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு 50 நாள் ஒரு இடத்துலயே வந்து தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஒரு அக்ரிமெண்ட் அதை போட்டிருப்பாங்க, அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே இருப்பாங்கன்னே சொல்லலாம். 50 நாள் இருந்தாங்கன்னா $50 மில்லியன் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 50 நாள் ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே தான் இருக்கணும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாமே இருக்கும், பெட் வசதி அது மட்டும் தான் இருக்கும், மித்தபடி மெட்டீரியல்ஸ் எதுவுமே இருக்காது. யாருமே நீங்கள் பார்க்கக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அதாவது உங்களுக்கு சாப்பாடு தேவையினால் சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டாங்க, அதேமாதிரி ஜூஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு கையில் தவங்க வச்சுருவாங்க. அதேமாதிரி ஹீரோ ஹீரோயினும் வந்து ரெண்டு பேரும் இருந்து அறிமுகம் ஆகிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாளே வந்து அறிமுகம் ஆகி இந்த மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்களா வின் பண்ணுறக்கு, நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகம் ஆகிக்கிறாங்க. ஒரு நாட்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக காமிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து ரொம்பவே வந்து வச்சுக்கிட்டு அப்படி ஜாலியாக வைப் பண்ணிட்டு பொம்பளை பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் கடந்து போகிறக்கே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருந்து அதனால் ஒரு இடத்துல இருக்கணும்னா இருக்க முடியுமாங்க நம்மளால. இதுமாதிரி இதில் ரூல்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அங்கே ஒரு பட்டனாட்டு இருக்கும், அந்த பட்டனை அமுத்துனாங்கன்னா அந்த $50 மில்லியன் $1 மில்லியன் கம்மியாயிரும். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று அனுப்பிச்சி விடுவாங்க நம்ம அங்கே இருக்க கான்ட்ராக்டுக்காரவங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை வந்து நீ பட்டனை மட்டும் அமுக்கிறாத, $50 மில்லியன் நம்ம $50 ஜெயிச்சு, நீ $25 நான் $25, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே ஜெயிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆட்கள் போக 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 ரொம்பவே அவங்களுக்கு வந்து போருங்கிறத அடிக்க ஆரம்பிச்சதுனே சொல்லலாம். கடைசியாக ஒரு கட்டம் என்ன பண்ணுறாருனா ஹீரோயின் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா பட்டனை போய் அமுக்கலான்னு சொல்லி போகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் உடனே தடங்கள் போடுறாங்க, பட்டன் அமுத்திட்டேன்னா $1 மில்லியன் கம்மியாயிரும்ல, நீ எதுக்கு இப்போ பட்டன் அமுத்துற, உனக்கு எதோ தேவைப்படுதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு எதோ தேவைப்படுது, நான் ஒரே ஒரு இது மட்டும் அமுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அமுத்துன உடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வருது, ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த லெட்டர் மாதிரி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு புது பொண்ணு வந்து வராங்கன்னே சொல்லலாம். கூட இருக்கிற மாதிரி துணையாக இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வரணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வரும். அந்த ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகும், என்னடா நம்மளுக்கு நம்ம தான் இருக்கும் இன்னொரு பொண்ணு வருது அப்படின்னு சொல்லி அவங்க செம்ம கடுப்பாயிருவாங்க. அதே மாதிரி அவர் ஹீரோயினும் ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கு, நான் வந்து அந்த பட்டனை அமுத்திட்டேன், ஹீரோ ஹீரோ வந்து சொல்லுவாங்க நான் பட்டனை அமுத்திட்டேன், ஒரு இது டாஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுவாங்க இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்குன்னு அவங்க சந்தோஷப்படுத்துகிற ஹீரோயினை. அதை அடுத்தா இந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு செம கடுப்பானவன் அவங்க ஹீரோயின் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஹீரோவோடது அந்த புது பொண்ணோட மூமெண்ட்டும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டமாக தூங்கலான்னு போகும்போது ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நான் நடுவில் படுத்துக்கிறேன், அந்த பிள்ளை அங்கிட்டு படுத்துக்கணும், நீங்கள் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ மலை காலையில் எழுந்திரிச்சு அதாவது இங்கே விடியறது நைட்டு பகல்லாம் எப்படி தெரியுமா தெரியும், அதெல்லாம் சென்சார் மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா பகல்லாம் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும், நைட்டுனா டார்க்கு நைட்டு ரொம்ப இருட்டாக இல்லாமல் டார்க் நைட்டாக இருக்கும், மதியானம்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி டார்க்கு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இது ஆட்டோமேட்டிக்காக லைட்டு சென்சார் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு சூப்பராக படம் போக 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 செம்ம சூப்பராக போகும். ஆனால் ஒரு கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தர் புது பொண்ணு உள்ளே வந்தால் பாருங்கள், அதெல்லாம் முடிச்சுட்டு காலை நைட்டே முடிச்சுட்டு அப்படிக்க வந்து காலையில் கிளம்பி போயிடுவான், செவத்தில் எழுதி வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஹீரோயின் கூட சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லி ஹீரோ கூட அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து செம்ம கடுப்பாயிருவான்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். நல்ல ஒரு இதாக பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டமாக போகும்போது ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்குவாங்கன்னு சொல்லலாம் ஹீரோ ஹீரோயினும். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணுவார்னா அவ்வளோ அந்த ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்ட உடனே மண்டையில் அடிச்சிட்டு செவத்தில், உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், அதான் நான் டாக்டர்கிட்ட போகிறேன் நான் வெளியே போகணும் என்னை விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளியே போகணும்னு சொன்ன உடனே நம்மளும் வெளியே போகக்கூடாது, டாக்டரும் பார்க்கக்கூடாது, யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, கான்ட்ராக்டில் அப்படி தானே சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஒரு கட்டமாக போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயின்ட்டு இல்லை இல்லை எனக்கு ரத்தம் வரத விட உனக்கு பணம் தான் முக்கியமாக, நான் இரு நான் எமர்ஜென்சிக்கு தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு பணம் கூடி வேணாம், எனக்கு உடம்பு தான் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை அமுத்திட்டு அவங்க வெளியே போயிடறாங்கன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் மட்டும் கடைசி வரையும் வந்து போராடினாங்க. கடைசி 2 நாள் அதான் 48வது நாள் ஹீரோவை போயிடுறாங்க, அதான் தள்ளி விட்டு காட்டி மண்டையில் அடிச்சு ரத்தம் வந்துடும். 48 நாள் வரையும் அவங்க இருந்திருப்பார் ஹீரோ. அந்த 2 நாள் வந்து சண்டை போட்டங்காட்டி ஹீரோயினை துரத்து விட்டுருவாங்க. ஒரு கட்டமாக வந்து ஹீரோ வெளியே போகலான்னு போகும்போது அந்த ரத்தத்தோடு போவார் பாருங்க, ரத்தம் நின்றும் ஆனால் இருந்தால் வெளியே போகணும்னு சொல்லுவார். அவங்க கன் ஒன்று இருக்கும், அந்த கன் எடுத்து அவங்க மேலே சுடுற மாதிரி காமிப்பாங்க, ஆனால் மேலே தான் சுடுவாங்க, அவங்க மேலே சுட மாட்டாங்க. அந்த ஹீரோவை வெளியே போயிடுவாங்கன்னு சொல்ல அப்படியே வெளியே போயிடுவார். அப்போ ஹீரோயின் மட்டும் தான் 2 நாள் இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. அந்த 2 நாள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வருது, ஹீரோயின் வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்னு சொல்லி, எங்கள் லவ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு, அதாவது 6 மாதம் கழிச்சு எல்லாம் விளையாண்டு
முடிச்சுட்டு ஹீரோயினை போய் ஹீரோ வந்து மீட் பண்ணுறாங்க. சாரி அன்றைக்கி நடந்ததெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டு சில மன்னிப்பெலாம் கேட்டுட்டு அதில் வந்து அவங்க அப்பா அதான் ஹீரோயினோட அப்பா வந்து அனாதர் ஆசிரமத்துக்கு பணத்துக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. அதிலே போட்டிருக்கோம் இந்த பொண்ணு ஹீரோ ஹீரோயின் வந்து வின் பண்ணிட்டாங்க அதில், அதை தான் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அதில் காமிச்சிருப்பாங்க. அது காமிச்ச உடனே திரும்ப வந்து ஃபைனலாக கிளைமேக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த மாதிரி காட்டுறாங்கன்னா புதுசாக ஒரு இப்போ இவங்க வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்கன்னே சொல்லலாம். அந்த வீட்டு அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே 50 நாளில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த நான் சொன்ன கதையை உங்களுக்கு எது சுவாரஸ்யமாக பிடிச்சோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. எந்த இதை அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த படத்தை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட் தெரிஞ்சுக்க டிஎன் எழுத்தடி சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ், பை வியூவர்ஸ். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா அப்டேட்டும் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் என்ன படம் சொன்னாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.